ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாலாரிட்டி ஸ்மார்ட் ஸ்போர்ட்டுன்ற ஒரு எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு ஒரு சைக்கிளாட்டே இருக்கும், ஆனால் இது ஒரு எலக்ட்ரிக் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பைக்கு. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடாக 100 கிலோமீட்டர் வரையும், இதோட மைலேஜ் வந்து ஒன்ஸ் டைம் சார்ஜ் போட்டு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரையும் போகலாங்கிறாங்க. மற்றபடி இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸில் வருது. பாலாரிட்டி ஸ்மார்ட் ஸ்போர்ட் S1K, S2K, S3K வருது. இது S1Kங்கிறது ஒரு பேஸ் வேரியன்ட் ஆட்டம், S2Kங்கிறது ஒரு மிட் வேரியன்ட் ஆட்டம், அதே S3K பார்த்தோம்னா ஒரு டாப் வேரியன்ட் ஆட்டம். இந்த 3 வேரியன்ஸுக்கும் சில ஃபியூச்சர்ஸ் காமனாக வருது, சில ஃபியூச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வருது. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எலக்ட்ரிக் பைக்கில் உள்ள மோட்டார்ஸ் அண்ட் பவர் ரேட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா, இதில் மோட்டார் என்ன கொடுத்துருக்காங்கன்னா BLDC ஹப் டைப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டார்னா என்னன்னு முதல்ல சொல்லியிருக்கேன், அது வீல் ட்ரிமில் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஹப் மோட்டார் வாங்க. இது மோட்ரு வந்து 3 வேரியன்ஸுக்குமே BLDC தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மோட்டரோட பவர்ஸ் வந்து 3 வேரியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அது S1Kல பார்த்தோம்னா 1000 வாட்ஸுக்கான மோட்டர் கொடுத்துருக்காங்க, S2Kல பார்த்தோம்னா 2000 வாட்ஸுக்கான மோட்டர் கொடுத்துருக்காங்க, S3Kல பார்த்தோம்னா 3000 வாட்ஸுக்கான மோட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரிஸ்லாம் பார்த்தோம்னா 3 வேரியன்ஸ்க்குமே காமனாக லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, பட் பேட்டரியோட கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட் ஆகுது. S1Kல பார்த்தோம்னா 40 வாட் 5 ஆம்ப் பவர்ஸ்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க, S2Kல பார்த்தோம்னா 50 வாட் 5 ஆம்ப் பவர்ஸ்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க, S3Kல பார்த்தோம்னா 80 வாட்ஸ் 5 ஆம்ப் பவர்ஸ்க்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி ஒன்ஸ் டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னா, 3 வேரியன்ஸ்க்குமே காமனாக தான் மைலேஜ் சொல்லியிருக்காங்க கம்பெனியில். நீங்கள் ஏற்கனா 3க்குமே டிஃப்ரெண்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்களே, ஒவ்வொன்றுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகுதே, அது ஏன் மைலேஜ் மட்டும் ஒன்றா வருதுன்னு கேட்கலாம். ஏன்னா மோட்டர் பவரிங் சேம் ஆல்சோ இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுல அதர் சைடு பார்த்தா, அதனால ஒரே மைலேஜ் தான் கொடுக்குங்கிறாங்க, 80 கிலோமீட்டர் பெர் சார்ஜ் வரையும் போலாங்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நீங்க நம்பவே மாட்டீங்கன்னு சொன்னா, இது S1Kல பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரையும் டாப் ஸ்பீடாக போலாங்கிறாங்க, S2Kல வந்து 70 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரையும் போலாங்கிறாங்க, இது S3Kல உங்களால் நம்பவே முடியாது 100 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரையும் போலாங்கிறாங்க டாப் ஸ்பீடா. இந்த எலக்ட்ரிக் பைக் கம் எலக்ட்ரிக் சைக்கிளோட வெயிட் எவ்வளவு தெரியுமா, 55 கிலோ 55 கேஜி. நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா, ஃப்ரண்ட்ல ஃபோர்க் சஸ்பென்ஷன், ரியர் மறக்காம